பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் குர்து மக்கள் 3 பேர் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டம் கலவரமாக மாறியது. பாரிஸில் உள்ள குர்திஷ் கலாச்சார மையம் மற்றும் உணவகத்தில் 69 வயது நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் குர்து இன மக்கள் 3 பலியானதுடன் 3 பேர் படுகாயமடைந்தனர். துப்பாக்கிச் சூடு நிகழ்த்திய நபர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் பாரிஸ் போலீசார் தெரிவித்தனர். மேலும் துப்பாக்கிச் சூட்டிற்கு கண்டனம் தெரிவித்து பாரிஸில் குர்து மக்கள் போராடினர். போராட்டத்தில் வன்முறை வெடித்ததையடுத்து கார் உள்ளிட்ட வாகனங்களை போராட்டக்காரர்கள் தீ வைத்துக் கொளுத்தினர். இதனால் அப்பகுதியே போர்க்களம் போல் காட்சியளித்தது. ஏர் பலூனில் ஆகாயத்தில் பறந்து மேசையில் மதிய உணவு அருந்தும் நால்வரின் வீடியோ ட்விட்டரில் வைரலாகி வருகிறது. ஹோம் ஸ்டேஸ் அண்ட் வில்லாஸ் என்ற ட்விட்டரில் பகிரப்பட்ட அந்த வீடியோவில் ஒரு பெண் மற்றும் 3 ஆண்கள் மேசையில் அமர்ந்தவாறு ஆகாயத்தில் பறக்கின்றனர். நால்வரில் ஒரு ஆண் மேலிருந்து கீழே தரையை பார்க்கும் காட்சி நமது அடி வயிற்றையே கலக்குகிறது. ஆனால் நால்வரும் எந்த பயமும் இல்லாமல் வீடியோவை பார்த்து வெற்றி என கையை உயர்த்தும் காட்சி அற்புதமாக அமைந்துள்ளது. இலங்கையில் கண்டி நகரில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள ரயில் நிலையம் வெள்ளத்தில் மூழ்கியது. இதனால் ரயில் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. தென்மேற்கு வங்காள விரிகுடா கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக இலங்கையின் சில பகுதிகளில் மழை பெய்து வருகின்றது. கண்டியில் பெய்து வரும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ரயில் நிலையம் மூழ்கியது. இதனால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மலையகத்திற்கான ரயில் சேவைகள் தாமதமடையும் என்றும் இலங்கை ரயில்வேத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இலங்கையின் கிழக்கு, தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் கனத்த மழை பெய்யும் என்றும் சில பகுதிகளில் அதிகமான கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அந்நாட்டு வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் கொரோனா தொற்று அதிவேகத்தில் பரவும் நிலையில் அங்குள்ள மருத்துவமனைகளில் நோயாளிகள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. தீவிர சிகிச்சை பிரிவில் படுக்கைகளில் இடம் போதாமல் தரைகளில் படுக்க வைக்கப்பட்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கப்படுகிறது. குறிப்பாக ஹெபே மாகாணத்தில் நாள்தோறும் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொற்றுக்கு ஆளாவதாகவும் அம்மாகாண மருத்துவமனைகளில் இடம் கிடைக்காமல் நோயாளிகள் திருப்பி அனுப்பப்படும் சூழல் கூட இருப்பதாகவும் மருத்துவர்கள் இரவு பகல் என்று பாராது தொடர்ந்து பணி செய்து வரும் நிலை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.